நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் ஹிந்துவா பிறந்தவர்கள் காசிக்கு போயே ஆகணும்னு சொல்றாங்க? அப்படி போகலன்னா என்ன ஆகும்? இஸ்லாமிய மக்கள் மெக்காங்கிற சவுதியில இருக்க இடத்துக்கும், கிறிஸ்துவ மக்கள் பெத்தல்ஹேம்ங்கிற இஸ்ரேல இருக்க இடத்துக்கும் புனித யாத்திரைன்னு சொல்லிட்டு சாகுறதுக்குள்ள ஒரு முறையாச்சும் கண்டிப்பா போயிட்டு வரணும்னு வருஷம் வருஷம் பல கோடி மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியும். சுமார் 1500 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மற்ற மதத்து மக்களே புனித யாத்திரை மேற்கொள்ளும் போது, 1000 வருஷத்துக்கு முன் தோன்றிய நம்ம இந்து மதத்துல உள்ள மக்கள் கண்டிப்பா காசிக்கு போகணும்னு சொல்வாங்க. அப்பதான் ஆத்மா முக்தி அடையும்னு சொல்றாங்களே, அப்படி என்ன அந்த காசியில சிறப்பு இருக்கு? காசியில பள்ளி கத்தாது, கருடன் பறக்காது, லட்சக்கணக்கான பிணங்கள் எரிஞ்சாலும் பிணவாடை அடிக்காதுன்னு சொல்றாங்களே, அப்படி என்ன அற்புதம் அங்க நடைபெறுது? காசியில் நடக்கும் 5 அதிசயங்களை பற்றியும், மயான பூமியில் பிணங்களோடு வாழும் அகோரிகள் யாரு, ஏன் பிணங்களை உணவா சாப்பிட்டு அவங்களோட வாழ்க்கை நடத்துறாங்கன்னு அகோரிகள் பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல மர்மமான தகவல்களையும் காசியின் வரலாற்று பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு மறுபிறவி அடுத்த ஜென்மம் இருக்கும்னு நம்புறாங்க. அந்த பிறவாத நிலை வேணும், இறந்த பிறகு ஜீவன் முக்தி அடைஞ்சா மறுபிறவி கிடைக்காதுன்னு நம்புறாங்க. காசியில போய் இறந்தா மோட்சம் கிடைச்சு முக்தி அடையலாம்னு தான் வயசானவங்களா காசியில போய் இறந்து போறாங்க. அப்படிப்பட்ட காசிக்கு சிவபெருமான் வந்ததை இரண்டு விதமான புராண கதைகளில் சொல்றாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்ஷனின் யாக குண்டத்தில் சதிதேவி இறந்த பிறகு விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்ராயுதத்தால சதியோட உடல் பாகங்களை பல துண்டுகளா வெட்டுவாரு. சிவபெருமான் எல்லா உடல் பாகங்களையும் ஒன்னா இணைச்சி மகா மயானமான காசிக்கு எடுத்துட்டு வந்து அக்னியில எரிக்க போவாரு. அதுக்கு முன்னாடி இறந்து போன தன் மனைவி சதியோட காதல தாரக மந்திரத்தை உபதேசம் செய்யறாரு. அப்போ சதியோட காதல இருந்த குண்டலங்களை காணும், எங்கேயோ விழுந்துடுச்சு. விஷ்ணு பகவான் அவரோட சக்கராயுதத்தால ஒரு தீர்த்த கிணற உருவாக்கி தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு வேண்டி சிவபெருமான நோக்கி தவம் இருக்காரு. சிவன் சதியோட குண்டலங்களை தேடி விஷ்ணு பகவான் கிட்ட கேட்ட போது அவர் பக்கத்துல இருந்த தீர்த்த கிணற காட்டுறாரு. சிவபெருமான் அந்த கிணறை எட்டி பார்த்தப்போ சிவனோட குண்டலமும் கிணற்றுக்குள்ள விழுந்துடுது. காசியில் விஷ்ணு பகவான் பூஜை செஞ்சு தீர்த்த கிணறில் விழுந்த சிவனோட குண்டலமும் சதியோட குண்டலமும் சேர்ந்து சிவசக்தியின் வடிவமா சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் உருவாகி இருக்கு. விஷ்ணு பகவான் சுயம்புவாக தோன்றிய அந்த சிவலிங்கத்தை எடுத்து இந்த ஸ்தலத்துல பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருக்காரு. திருமால் முன்னாடி விஸ்வரூபம் கொண்டு காட்சி கொடுத்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னதும், நான் இங்க பிரதிஷ்டை செஞ்ச இந்த சிவலிங்கத்திற்கு நீங்க உயிர் கொடுத்து இந்த லிங்கத்தை தரிசனம் செய்யறவங்களுக்கு அருள் புரியணும், அதோட அவங்களுக்கு நீங்க முக்தி அளிக்கணும்னு விஷ்ணு பகவான் சிவன் கிட்ட வரம் கிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க தலையில இருக்க புனிதமான கங்கை நதிய பூமியில வில செய்து ஜீவராசிகளோட பாவத்தை போக்கணும்னு கேட்டிருக்காரு. திருமாலுக்கு விஸ்வரூபம் கொடுத்து காட்சி அளித்ததால காசியில் இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாதர்ங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. பகிரதன்கிற மன்னன் சிவனை நோக்கி ஒற்றை காலில் தவம் இருந்து கங்கை நதிய பூமியில வில செய்திருக்காரு. சிவனும் திருமாலுக்கு வரம் கொடுத்த மாதிரியே காசியில் விஸ்வநாதரா அருள் புரிஞ்சு வந்திருக்காரு. அடுத்து சிவன் பார்வதி திருமணத்திற்கு பிறகு பார்வதியோட தாயார் சிவனை பத்தி தவறா பேசியிருக்காங்க. இவர் மயானப்படி கபாலங்களை பயன்படுத்தி வீட்டோட தூய்மை தன்மையை கெடுக்கிறாரு, பூதகணங்களை வீட்டுக்குள்ள சேர்க்கிறாரு, இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு பேசியிருக்காங்க. இதனால கோபப்பட்ட பார்வதி பரமசிவன் கிட்ட போய் இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்ன நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கேக்குறாரு. கைலாயத்துல குளிர் அதிகமா இருக்கதால அழகு மிகுந்த தெய்வீக தன்மை நிறைந்த காசி நாட்டை சிவன் தேர்வு செய்யறாரு. சிவன் வடிவமைக்க பிரம்மாவும் விஸ்வகர்மாவும் காசி நகர உருவாக்குனதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவனும் பார்வதியும் 3 யுகங்கள் காசியில் வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு சில புராண நூல்களிலும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து காசியில் மட்டுமே நடக்கும் சில விசித்திரமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கத்துனா கடவுளே உத்தரவு கொடுத்ததா ஒரு சகுனம் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட பள்ளி காசியில சத்தமிடாதான், விஷ்ணுவோட வாகனமான கருடனுக்கு காசிக்குள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கான். காசியில் பூக்கும் பூக்கள் மணக்காதான், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் பிணங்கள்லேருந்து நாற்றம் வீசாதான், பசுமாட்டு பால் வற்றவே வற்றாதான், இதெல்லாம் காசியில மட்டும்தான் நடக்குது, எந்த ஊர்லயுமே இப்படி ஒரு விஷயம் நடக்காது. பள்ளிக்கும் கருடனுக்கும் காசியில் என்ன சாபம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ராமர் ராவணனை வதம் செஞ்ச பிறகு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ராமேஸ்வரத்திற்கு வந்து சிவ பூஜை செய்யலாம்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ ஹனுமான கூப்பிட்டு நீ போய் காசியில இருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ராமர் உத்தரவு ஹனுமான் கேட்காம இருப்பாரா என்ன? உடனே பறந்து காசிக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா எல்லா இடத்துலயும் சிவலிங்கங்களா இருந்திருக்கு. இதுல எது சுயம்பலிங்கம்னு தெரியாம ஹனுமான் குழம்பி போய் நிக்கிறப்போ
விஷ்ணுவோட கருடன் ஹனுமானுக்கு உதவி செய்ய நோக்கத்துல சுயம்பலிங்கத்திற்கு மேலே வட்டமிட்டிருக்காரு. அதை உணர்த்துற விதமா பல்லியும் சத்தமிட்டிருக்கு. இந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கிட்டு ஹனுமான் சுயம்புலிங்கத்தை பெயர்த்தெடுத்துக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்புறாரு. அப்போ அங்க வந்த காலபைரவர் ஹனுமான தடுத்து நிறுத்தி, என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் காசி இருக்கு, என்னோட அனுமதி இல்லாம எப்படி நீ சிவலிங்கத்தை எடுத்துட்டு போறேன்னு கோபப்பட்டு ஹனுமான தாக்குறாரு. ரெண்டு பேருக்கும் கடுமையான போர் நடக்குது. இதை பார்த்த தேவர்கள் காலபைரவரை தடுத்து நிறுத்தி, உலக நன்மைக்காக தான் இந்த சிவலிங்கம் ராமேஸ்வரத்துக்கு போகுது, ஹனுமான போக விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோபம் தனிஞ்ச காலபைரவர் ஹனுமான போக விட்டுருக்காரு. விஷ்ணுவோட அவதாரமா பிறந்த ராமருக்கும் பரசுராமருக்கும் இடையே நடந்த சண்டையை பத்தி மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா காசு இல்ல, சிவனோட அவதாரமான காலபைரவருக்கும் ஹனுமானுக்குமே போர் நடந்திருக்கு. ஹனுமான் போன பிறகு சிவலிங்கத்தை எடுத்துட்டு போக உத்தரவிட்ட பள்ளிக்கு காலபைரவர் சாபம் கொடுத்திருக்காரு. இனிமே இந்த காசிக்குள்ள உன்னோட சத்தம் கேட்க கூடாது. அதுலேருந்து காசியில இப்ப வரைக்கும் பள்ளி கத்தாதான், கருடன் காசியோட எல்லைக்குள்ள வட்டமிடாதான். ஒரு பிணத்தை எரித்தா அந்த வாடை எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா காசியில எரிக்கப்படும் பிணங்கள் நாற்றம் வீசாதான். சிவனோட பூமியில எரிக்கப்படுறதால சடலங்கள் புனிதத்தன்மை பெறாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காசியில சாமந்தி பூவும் மனம் வீசாதான். அடுத்து காசியில் இருக்கும் பசுமாடுகளுக்கு பால் பற்றாதான். அங்க தெய்வத்துக்கு மேல பசுமாட்டை வணங்குறாங்க. கங்கா தேவியோட ஒரு அம்சமாகவும் பசுமாடை பாக்குறாங்க. இந்த பசுமாடுகள் யாரையும் முட்டாதான், எப்பவுமே பால் கொடுத்துட்டே இருக்குமா. அங்க இருக்க கடைகள்ல போய் உணவுகளை சாப்பிட்டாலும் யாருமே அந்த பசுமாடுகளை விரட்ட மாட்டாங்களாம். இந்த மாதிரி விசித்திரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் காசியில் இன்றளவும் நடக்கிறதால சிவனோட ஆதிக்கமும் இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு நம்பப்படுது. அடுத்து காசியும் அகோரிகளும் எதனால சிவனின் பெயரை சொல்லி அகோரிகள் காசியில் வாழ்ந்து வராங்க, அப்படி எங்க என்னதான் செய்யறாங்க இந்த அகோரிகள்னு தெரிஞ்சுக்கலாம். மனிதரா பிறந்த ஒருத்தர், இங்க நான் தான் கடவுள், சிவனையும் என்னையும் மிஞ்சி இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம ஹிந்து மதத்துல சாதுக்கள்னு சொல்வோம். இந்த சாதுக்கள்ல இரண்டு வகை இருக்காங்க. ஒன்று காவி நிற உடை அணிந்தவர்கள், மற்றொரு பிரிவினர் கருப்பு நிற உடை அணிந்தவர்கள். இந்த ரெண்டுலையும் சேராம ஒரு தனி பிரிவினர் இருக்காங்க. மயான பூமியான காசியில் மனித ரூபத்தில் கடவுள்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற தீவிர சிவபக்தர்கள், கடவுள் கொடுத்த பூத உடலோடு ஆடைகள் இன்றி மறுபிறவி வேண்டாம் என்று மோட்சம் பெற கால பைரவரையும் காளி தேவியையும் வழிபட்டு இயற்கைக்கு மாறா பல வினோதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. சமஸ்கிருதத்துல அகோரிகள் அப்படின்னா பயம் அறியாதவர்கள்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 1600 வருடத்திற்கு முன் தோன்றியவர்கள் தான் இந்த அகோரிகள். முதலில் எதனால அகோரிகள்லாம் சுடுகாட்டுல வாழ்ந்து சாம்பலை உடல்ல பூசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் பார்த்து அச்சப்பட்டு வெறுக்கக்கூடிய ஒரு இடம் தான் சுடுகாடு. மனித வாழ்க்கை ஆடி அடங்கி முடியக்கூடிய ஒரே இடம் மயான பூமி. அழிக்கும் கடவுளான சிவபெருமானே இங்கதான் வாழ்றாருன்னு உறுதியா நம்புறாங்க. சிவன் வசிக்கிற இடத்துலதான் அகோரிகள் வாழ்வாங்க. பூத உடல் அழிந்து வாழ்க்கை முடிஞ்சோன்னு எல்லாமே சாம்பலாகிடும். அதை உணர்த்துற விதமாதான் சிவன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த அகோரிகளும் சிவனுக்கு பிரியமான சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கிறாங்க. இந்த உலகத்துல எதுவுமே அசுத்தம் கிடையாது. எரிந்த பிணச்சடலத்தோட சாம்பல் மட்டும்தான் உலகத்திலேயே தூய்மையானதுன்னு புனிதமானதுன்னு அகோரிகள் நம்புறாங்க. அடுத்து அகோரிகள் எதனால இறந்த பிணங்களை உணவா சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அகோரிகள் எதுக்காகவும் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க எந்த ஒரு உயிரையும் அநியாயமா கொண்டு அதை உணவாகவும் சாப்பிட மாட்டாங்க. எரிந்த பிணங்கள் கிடைக்கிறத சாப்பிடுறது, அவங்க நினைச்ச மாதிரி வாழ்றது, எது மேலையும் ஆசைப்படாம பிணங்களோடு வாழ்க்கை நடத்துறதுன்னு இப்படி எதுவுமே யாரையும் காயப்படுத்தாத வகையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாம்பு கடிச்சு இறந்தவங்க, கர்ப்பிணி பெண்கள், பிறக்காத சிசுக்கள், புனித நபர்கள் இப்படிப்பட்டவங்களோட சடலங்களை எரிக்க மாட்டாங்களாம். கங்கை நதியில மூழ்கடிச்சிடுவாங்களாம். அந்த பிணங்களை தான் பலிபீடமா பயன்படுத்துறாங்க. இறந்த மனிதர்களோட எலும்பு மண்டையோட மாலையா போட்டுக்கிட்டு அதுல பானம் பருகிற கிண்ணமாவும் பயன்படுத்துறாங்க. அகோரிகள் எதனால சிவபானம்னு சொல்லிக்கிட்டு கஞ்சாவை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை பயன்படுத்தும் போது கூட இறைவனை அடையலாம்னு சொல்றாங்க. இறை வழிபாட்டிலும் தியானத்திலும் கவனம் சிதறாம ஒருவித விழிப்புணர்வோடு இருக்க முடியுமா? சிவன் 3வது கண் திறக்கும் போது எப்படி இருப்பாரோ அதே மாதிரிதான் இதை பயன்படுத்தும் போது ஒரு உலகளாவிய நிலையில இருக்கும்னு சொல்றாங்க. அகோரிகள்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவங்களோட ஜடாமுடியும் மண்டை ஊடுதான். இந்த அகோரிகள் பிணங்கள் கிட்ட இருந்து எடுத்துக்க கூடிய முதல் பொருள் மண்டை ஊடுதான். இப்ப ஒரு சாதாரண மனுஷன் அகோரி ஆகணும்னா முடிவெட்டவே மாட்டாங்களாம்.
ஒரு பெரிய அகோரி கிட்ட சிஷ்யனா சேரணுமா. அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு ஒரு மண்டையோட வாங்கின பிறகுதான் அவரை ஒரு அகோரின்னு சொல்லுவாங்களா, அகோரி வாழ்க்கைய தொடங்க முடியுமா. அதுக்கப்புறம் தான் பிணங்களை சாப்பிடுறது, மந்திரங்களை ஓதி சிவனை வழிபட்டு கங்கையில குளிக்கிறதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லாம் விலங்குகள் வாய் வச்சுட்டு அந்த உணவை சாப்பிட மாட்டோம். ஆனா அகோரிகள் பிணங்களை எரிக்கிற இடத்துல நாய் கூட ஒன்னா உட்கார்ந்து எல்லா உயிர்களும் சமம்னு நாய்கள் கூடவும் உணவை பகிர்ந்து ஒரே தட்டுல கூட சாப்பிடுவாங்களா. எதையுமே அசிங்கமா நினைக்காம ஈசனை மட்டுமே நினைத்து வாழ்றவங்க தான் அகோரிகள். இந்த உலகத்துல அவங்கள படைச்ச சிவனை தவிர வேற யார் கூடவும் பேசவோ பழகவோ நினைக்க மாட்டாங்க. எந்த உறவுகள் மேலையும் ஆசை வைக்க மாட்டாங்க. ஆசைகளை துறந்து மோட்சம் அடைகிறது மட்டுமே வாழ்நாள் லட்சியமா கொண்டவங்க தான் அகோரிகள். இந்த உலகத்துல இதெல்லாம் நடந்தே ஆகணுங்கிறது ஈசனோட கட்டளை, இயற்கை நியதிகள்னு சொல்லுவாங்க. அகோரிகளை பார்த்து மனிதர்கள் தான் தேவையில்லாம பயப்படுவாங்க. சிலர் அவங்கள மனித ரூபத்தில் வாழும் கடவுள்னு நம்புறாங்க. சிவன் காசிக்கு எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த வேலையை தான் இந்த அகோரிகளும் செஞ்சுட்டு சிவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா அவர் வாழும் மயான பூமியிலேயே இவங்களும் வாழ்றாங்க. உலகத்துல உள்ள எல்லா அகோரிகளும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அகமதாபாத்தில் நடக்கும் கும்பமேள திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. அங்க சிவனோட ஒன்னா ஐக்கியமாகணுங்கிறதுக்காக பல விதமான சிவ பூஜைகளை நடத்தி சிவனை மகிழ்விக்கிறாங்க. திரு ஆரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இருந்தால் முக்தி, புனிதமான கங்கை நிதி தீர்த்தத்தில் எப்பொழுதும் மிதந்து வரும் பிணச்சடலங்கள், சிவனோட பேரை சொல்லி அதிர்ந்து கொண்டிருக்கும் சுடுகாட்டு மேடைகள், புண்ணியமும் புதிர்களும் பல நம்ப முடியாத அமானுஷ்யங்களும் நிறைந்த இடம்தான் மகானமயமான காசி. சர்வேஸ்வரனான சிவபெருமானை தீராத காதல் கொண்டு பூலோகத்தில் ஆட்சி புரியும் ஸ்தலம் காசி. காசியில் அலையும் ஆன்மாக்களுக்கு முக்தி அளிக்கிறது தான் சிவனோட மிகப்பெரிய பொறுப்பு. அதை செய்ய விடாம திவோதாசன்கிற ஒரு மன்னன் தடுத்ததால தான் சிவன் காசிக்குள்ள நுழைய போராடுவாரு. இந்த திவோதாச மன்னன் பிரம்மாவிடம் வரம் பெற்று காசியில் ஆண்டு காசிக்கு ஒரு ராஜா தான் இருக்கணும்னு முடிவெடுப்பான். எவ்வளவோ முயன்றும் காசிராஜன் திவோதாசன் சிவனை காசிக்குள்ள அனுமதிக்காததால இறந்த ஆன்மாக்கள் முக்தி கிடைக்காம காசியில் அலைந்து தெரிந்து திவோதாசனுக்கும் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிவனும் ஒரு கட்டத்துல காசி வேணாம்ங்கிற முடிவுக்கு வந்துருவாரு. திவோதாசனும் ஒரு நாள் இறந்து ஆவியா மாறின பிறகுதான் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு காசியில் சிவன் இல்லாம எல்லாரும் முக்தி கிடைக்காம அலையிறாங்களேன்னு அவரோட தப்ப உணர்ந்து அதன் பிறகு விநாயகர் அகத்திய முனிவர் உதவியோடு அன்னபூரணியான பார்வதி தேவி கிட்ட திவோதாசன் மன்றாடி சிவபெருமானோட கோபத்தை குறைச்சி மறுபடியும் சிவனை காசிக்குள்ள வரவழைக்கிறாங்க. சிவன் காசிக்குள்ள வந்த பிறகுதான் இறந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைச்சிருக்கு. இந்த வீடியோல காசியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் காசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற தகவல்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக காணொலிகளை தொடர்ந்து பெற நம்ம TN Trend யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம். Come.